வணக்கம் நண்பர்களே. பாகம் 4 அத்தியாயம் 14 இறுதியில் பல்லவ சைன்யம் அடியோடு மறைந்து போகும் வரையில் மாணவன்மரும் மகேந்திரனும் குந்தவியும் கோட்டை வாசலில் நின்று கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 15, தலைப்பு குலச்சிறையார். சென்ற அத்தியாயத்தில் சொன்னபடி வாமல சக்கரவர்த்தி படையுடன் புறப்பட்டு சென்று 3 தினங்கள் ஆனதுக்கப்புறமா காஞ்சி நகரத்தின் வீதிகள் வழக்கமான கலகலப்பு இல்லாமல் வெறிச்சொடி போய் கிடக்குது. பட்டணமே தூங்கி வழிஞ்சிகிட்டு இருக்கு. வழக்கத்துக்கு மாறான அந்த பகல் தூக்கத்தை கலைத்து கொண்டு காஞ்சி நகர் வீதிகளில் ஒரு ரதம் கடகடகடன் சப்தத்தோடு அதி வேகமாக பிரயாணம் செய்து திருநாவுக்கரசர் மடத்து வாசலில் வந்து நிற்குது. ரதத்தை ஓட்டி வந்தவன் வேறு யாரும் இல்லை, நம்ம பழைய நண்பன் கண்ணபிரான் தான். ரதத்திலிருந்து நாம் இதுவரையில் பார்த்திராத ஒரு புது மனிதர், இளம் பிராயத்தினர் இறங்குறார். சிறந்த பண்பாடு, முதிர்ந்த அறிவு, உயர்குடி பிறப்பு ஆகியவற்றினால் ஏற்பட்ட கலை அவர் முகத்தில் ததும்பி நிற்குது. கீழே இறங்கியவரை பார்த்து கண்ணபிரான், ஆமையா, இதுதான் திருநாவுக்கரசரின் திருமடம். அதோ இருக்கும் பல்லக்கு புவன மகாதேவிக்கு உரியது. சக்கரவர்த்தியின் அன்னையார் சுவாமிகளை தரிசிக்க வந்திருக்கிறார் போல் தோன்றுகிறது அப்படிங்கிறான். யார் வந்திருந்த போதிலும் சரி, தாமதிக்க நமக்கு நேரமில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த புதிய மனிதர் மடத்துக்குள்ள நுழையினார். உள்ளே உண்மையாகவே புவன மகாதேவியார் தமது வளர்ப்பு பெண்ணாக ஏற்றுக்கொண்ட மங்கையர்கரசியோட வாகிச பெருந்தகையை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறது. சுவாமிகள் வடநாட்டில் தாம் தரிசனம் செய்து வந்த ஸ்தலங்களின் விசேஷங்களை பற்றி புவன மகாதேவிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் தாம் மீண்டும் தென்னாட்டு யாத்திரை கிளம்ப போவது பற்றியும் நாவுக்கரசர் தெரிவிக்கிறார். ஆம் தாயே, வடநாட்டில் எத்தனையோ ஸ்தலங்களை தரிசனம் செய்தேன். கைலையும் கிரிவரையில் சென்று வந்திருந்தேன். எனினும் நமது தென்னாட்டிலே உள்ள க்ஷேத்திரங்களின் மகிமை தனியானதுதான். நமது ஏகாம்பரநாதர் ஆலயத்துக்கு இணையான ஆலயம் வேறு எங்குமே இல்லை. நமது திருத்தில்லை, திருவையாறு, திருவாணிக்கா முதலிய க்ஷேத்திரங்களுக்கு இணையான க்ஷேத்திரமும் வேறு எங்கும் கிடையாது. மறுபடியும் தென்னாடு சென்று அந்த ஸ்தலங்களை எல்லாம் மீண்டும் தரிசித்துவிட்டு வர எண்ணியிருக்கிறேன். நாளைக்கு புறப்பட போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது மனத்தின் வாசல்ல ரதத்திலிருந்து இறங்கிய இளைஞன் உள்ளே வர்றார். பயபக்தியோட சுவாமிக்கும் போன மகாதேவிக்கும் வணக்கம் சொல்றார். நீ யார் அப்பனே, எங்கு வந்தாய் அப்படின்னு நாவுக்கரசர் கேட்ட குரல்ல கொஞ்சம் அதிருப்தி தொனிக்குது. அந்த குறிப்பை தெரிஞ்சுக்கிட்ட இளைஞன் கைக்கு ஊப்பி நின்ற வண்ணம், சுவாமி மன்னிக்க வேண்டும், சக்கரவர்த்தியின் அன்னையார் இவ்விடம் விஜயம் செய்திருப்பது தெரிந்தும் முக்கிய காரணத்தை முன்னிட்டு பிரவேசித்தேன். அடியே வராக நதிக்கரையிலிருந்து வருகிறேன். அங்கே நெடுமாற பாண்டியர் கடுமையான தாபஸ்வரத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். வைத்தியர்களின் ஔஷதங்களினால் மட்டும் அவரை குணப்படுத்த முடியாது என்று கருதி தங்களிடமிருந்து திருநீர் வாங்கி கொண்டு போக வந்தேன். மன்னிக்க வேண்டும் சொல்லிட்டு திருநாவுக்கரசரை பார்த்து சொல்லிட்டு புவன மகாதேவியின் பக்கம் திரும்பி, தேவி தாங்களும் சமிக்க வேண்டும் அப்படிங்கிறான். அப்போது தேவியை சொல்றாங்க, அப்படி நீ ரொம்ப வினயம் உள்ளவனாய் இருக்கிறாய், ஆனால் சுவாமிகள் கேட்ட முதல் கேள்விக்கு நீ மறுமணி சொல்லவில்லையே, நீ யார் அப்படின்னு கேட்க, பதற்றத்தினால் மறந்துவிட்டேன் தேவி. பாண்டிய நாட்டில் மணமேற்குடி என்னும் கிராமத்தில் பிறந்தவன். என் பெயர் குலச்சிறை. படையுடன் கிளம்பிய பாண்டிய குமாரருக்கு ஓனை எழுதவும் படிக்கவும் உதவியாய் இருக்குமாறு என்னை மதுரை மன்னர் அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறான் அந்த இளைஞன். நோய்வாய்ப்பட்ட பாண்டிய குமாரரை வராக நதிக்கரையில் ஏன் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தேவி மீண்டும் கேட்கிறாங்க. ரொம்ப கடுமையான ஜுரம் தேவி, இந்த நிலைமையில் அவர் பிரயாணம் செய்யக்கூடாது என்பது வைத்தியர்களின் அபிப்பிராயம். கொஞ்சம் குணப்பட்டதும் இவ்விடத்துக்கு அழைத்து வந்து விடுகிறோம். அரண்மனைக்கு வந்து செய்தி சொல்லிவிட்டு போக எண்ணினேன். நல்ல வேலையாக இங்கேயே தங்களை சந்தித்தேன். அப்படி இல்லையப்பா, என்னிடம் சொன்னால் மட்டும் போதாது, அரண்மனைக்கு வந்து வானமாதேவியிடம் நேரில் சொல்லிவிட்டு திரும்பிப்போ. பாவம், அவள் மிக கவலைப்பட்டு கொண்டிருப்பாள் அப்படின்னு போனமகாதேவி சொல்லிக்கொண்டே எழுந்து, சுவாமி போய் வருகிறேன், உண்டை கொடுங்கள் அப்படிங்கிறாங்க. போன மகாதேவியுடன் மங்கையக்கரசி எழுந்து நிற்கிறார். குலச்சிறை உள்ளே வந்தது முதல் அவனுடைய முகத்தை அடிக்கடி உற்று பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போது வெளியேறும் முன்னர் கடைசியாக ஒரு முறை பார்க்கிறார். அப்போது குலச்சிறையும் அவளை பார்க்க நேருது. இருவருடைய முகங்களிலும் கண்களிலும் ஏதோ, அப்பனே எல்லாம் என்னையாலும் எம்பிரால் செயல், அடியினால் நடக்கக்கூடியது என்ன இருக்கிறது,
என்றாலும் சிரித்து புறமெதித்த இறைவன் பெயரை உச்சரித்து இந்த திருநீற்றை கொடுக்கிறேன். எடுத்துக்கொண்டு போய் இடுங்கள். அடியனுக்கு நேர்ந்திருந்த கொடிய சோலை நோயை ஒரு கணத்தில் மாயமாய் மறை செய்த வைத்தியநாத பெருமான் இளம் பாண்டியரின் நோயையும் குணப்படுத்தட்டும் அப்படிங்கிறார். நாவுக்கரசர் அளித்த விபூதியை பயபக்தியோடு வாங்கி பத்திரப்படுத்திக் கொண்ட குலச்சிரையார் மீண்டும், சுவாமி, அடியனுக்கு இன்னொரு வரம் அருள வேண்டும் அப்படின்னு பணிவோட கேட்கிறார். கேள் தம்பி, உன்னுடைய பக்தி வினயம் என் மனதை ரொம்பவும் கவர்கிறது அப்படிங்கிறார் வாகீசர். தென்பாண்டிய நாட்டில் சமணர்களின் ஆதிக்கம் அதிகமாகி வருகிறது. சுவாமிகள் தங்கள் சிஷ்ய கோடிகளுடன் பாண்டிய நாட்டுக்கு விஜயம் செய்ய வேண்டும். விஜயம் செய்து மக்களை சமணர் வலையில் விழாமல் தடுத்தாட்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் புராதன பாண்டிய வம்சத்தையும் சமணப்படுகொலியில் விழாமல் காப்பாற்ற வேண்டும். ஆகா, நல்ல மரத்தில் புல்லுருவி பாய்ந்தற்போல் இந்த தமிழ்நாட்டில் சமணம் ஏன் வந்தது சுவாமி அப்படின்னு குலச்சிரை ஆவேசத்துடன் பேசி வந்தபோது நாவுக்கரசருடைய முகத்தில் புன்னகை தவழுது. அந்த பெருந்தகையார் குலச்சிரையை கையமர்த்தி நிறுத்திட்டு சொல்றாரு, தம்பி, சமண மதத்தின் மீது ஒரு காலத்தில் நானும் இப்படி கோபம் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த காலத்திலே ஒரு சிலர் செய்யும் காரியங்களுக்காக சமண சமயத்தின் மேல் துவேஷம் கொள்ளுதல் நியாயமுண்டு. அன்பையும் ஜீவகாருண்யத்தையும் போதிப்பதற்கு ஏற்பட்ட சமயம் சமண சமயம். நமது செந்தமிழ் நாடு ஆதிகாலத்து சமண முனிவர்களால் எவ்வளவோ நன்மைகளை அடைந்திருக்கிறது. சமண முனிவர்கள் தமிழ் மொழியை வளர்த்தார்கள். அரிய காவியங்களை தமிழில் புனைந்தார்கள். ஓவியக் கலையை நாடெங்கு பரப்பினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது குலச்சிரை பொறுமை இழந்தவராய், போதும் சுவாமி போதும், தங்களிடம் சமணர்களை பற்றிய புகழ்வரைகளை கேட்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. தொண்டை மண்டலத்தை சமணர்களிடமிருந்து காப்பாற்றிய தாங்கள் பாண்டிய நாட்டையும் காப்பாற்றி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவே வந்தேன். அவர்கள் செய்யும் அட்டுழியங்களை தாங்கள் பாண்டிய நாட்டுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு பேசுறார். நாவுக்கரசர் கொஞ்ச நேரம் கண்களை மூடிய வண்ணம் ஆலோசனையில இருக்கிறார். பிறகு கண்களை திறந்து குலச்சிரையாரை பார்த்து சொல்றாரு, மந்திர தந்திரங்களில் வல்லவர்களான சமணர்களுடன் போராடுவதற்கு சக்தியோ விருப்பமோ தற்போது என்னிடம் இல்லை. ஆனால் கேள், தம்பி, என்னுடைய அகக்காட்சியில் ஒரு அற்புதத்தை அடிக்கடி கண்டு வருகிறேன். பால்மனம் மாறாத பாலர் ஒருவர் இந்த திருநாட்டில் தோன்றி அமிழ்தினும் இனிய தீந்தமிழ் பண்ணமைத்து பாடங்களை பொழியப் போகிறார். அதன் மூலமாக பல அற்புதங்கள் நிகழப்போகின்றன. பட்ட மரங்கள் தளிர்க்கப் போகின்றன. செம்பு பொன்னாகப் போகின்றது. பாஷாண்டிகள் பக்தர்களாக மாறப்போகிறார்கள். அந்த இளம் பிள்ளையின் மூலமாகவே தென்பாண்டிய நாட்டிலும் சமணர்களின் ஆதிக்கம் நீங்கும். சைவம் தழைக்கும். சிவனடியார்கள் பல்கி பெருகுவார்கள். இவ்விதம் திருநாவுக்கரசர் திருமான் சொல்லி வந்தபோது குலச்சிரையார் மேமறந்து புலகாங்கிருந்து அடைஞ்சு போயிறார். காஞ்சி பல்லவ சக்கரவர்த்தியின் அரண்மனை மிக மிக விஸ்தாரமானது. அது மூன்று பெரிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மூன்று பகுதிகளின் வெளிவாசலும் அரண்மனையின் முன்புறத்து நிலா முற்றத்தில் வந்து சேருது. மூன்று பகுதிகளுக்கும் பின்னால் விசாலமான அரண்மனை பூங்காவனம் காணப்படுது. மூன்றுக்கும் நடுநாயகமான பகுதியில் மாமல்ல சக்கரவர்த்தி தம் பட்ட மகிழ்ச்சி வானமாதேவியுடன் வசித்து வர்றார். வலப்புறத்து மாளிகையில் கோணமகாதேவியும் மகேந்திர பல்லவருடைய மற்ற இரு பத்திரிகளும் வசிச்சுட்டு வராங்க. இடப்புறத்து மாளிகை அரண்மனைக்கு வரும் முக்கிய விருந்தாளிகளுக்காக ஏற்பட்டது. அந்த மாளிகையில்தான் தற்சமயம் இலங்கை இளவரசர் தனது மனைவியோட வசிச்சுட்டு வர்றார். ஒவ்வொரு மாளிகையை ஒட்டியும் அரண்மனை காரியஸ்தர்கள், காவலர்கள் முதலியோர் வசிப்பதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மூன்று மாளிகைகளையும் ஒன்றோடொன்று இணைக்க மச்சு பாதைகளும் தரைப்பாதைகளும் சுரங்கப்பாதைகளும் இருந்தன. சோழன் செம்பியன் மகளை கோணமகாதேவி தன் புதல்வியாக கருதி பாதுகாத்து வருவதாக வாக்களித்திருந்தார்கள் இல்லையா? அந்த வாக்கை அவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றிட்டு வந்தார்கள். அரண்மனையில் இருந்தாலும் வெளியே கோயில்கள் அல்லது மடங்களுக்கு சென்றாலும் மங்கையக்கரசியை சதா சர்வகாலமும் அவர் தம் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தார். சரித்திர பிரசித்தி பெற்ற மகேந்திர பல்லவரைப் போலவே அவருடைய பட்ட மகிழ்ச்சி கோணமகாதேவியும் சிவபக்தியில் சிறந்தவர்களாக இருந்தாங்க. சக்கரவர்த்தி சிவபதம் அடைந்த பிறகு அவர் தமது காலத்தை பெரும்பாலும் சிவபூஜையிலும் சிவபுராணங்களின் படனத்திலும் கழித்து வர்றாங்க. அவருடைய அரண்மனையில் ஒரு அறையில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தினந்தோறும் ஆகம விதிகளின்படி அவர் பூஜை செய்வதும் உண்டு. இந்த சிவபூஜைக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யும் உரிமையை
மங்கையத்தரசி வருந்தி கோரி பெற்றிருந்தார். மேற்படி பணிவடைகளில் மிக்க பக்தி சிரத்தையோடு சிதைவேற்றிட்டு வந்தார். முன்பின் அறியாதவர்கள் அடங்கிய அந்த பிரம்மாண்டமான அரண்மனையில மங்கையத்தரசி பொழுதுபோக்குவதற்கு அத்தகைய பூஜா கைகரியங்கள் சிறந்த சாதனமாய் இருந்துச்சு. தேவியார் சிவபூஜை செய்ய அமர்ந்த பிறகு புஷ்பம் வேண்டிய போது சந்தனத்தையும், சந்தனம் வேண்டிய போது தூபத்தையும், தூபம் கேட்டால் பிரசாதத்தையும் மங்கையக்கரசி எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். இதையெல்லாம் கவனித்த புவன மகாதேவி பூஜை முடிந்த பிறகு, குழந்தாய், இன்றைக்கு என்ன ஒரு மாதிரி சஞ்சலமடைந்திருக்கிறாய்? தகப்பனாரை நினைத்து கொண்டு கவலைப்படுகிறாயா? என்னை பார்த்துக்கொள் குழந்தாய். என்னுடைய ஏக புதனுடைய போர்க்களத்துக்கு அனுப்பிவிட்டு நான் நிம்மதியாக இருக்கவில்லையா அப்படின்னு தைரியம் சொல்றாங்க. அப்போது மங்கையக்கரசி கொஞ்சம் நாணத்தோட, இல்லையம்மா, அப்படியெல்லாம் கவலை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். பின் ஏன் உன் முகத்தில் சிந்தனைக்கான அறிகுறி காணப்படுகிறது? இந்த அரண்மனையில் வசிப்பதில் ஏதேனும் உனக்கு தொந்தரவு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க மகேந்திரனுடைய பட்ட மகிழ்ச்சி. தொந்தரவா? இவ்வளவு சௌக்கியமாக நான் என் தந்தையின் வீட்டிலும் ஒரு நாளும் இருந்தது இல்லை. என் மனதிலும் சஞ்சலம் ஒன்றுமில்லை. நாவுக்கரசர் பெருமானோடு தாங்கள் வார்த்தையாடி கொண்டிருக்கையில் வாலிபர் ஒருவர் வந்தார் அல்லவா? அவரை எங்கேயோ ஒரு முறை பார்த்த ஞாபகம் இருக்கிறது. அதையொட்டி சில பழைய ஞாபகங்கள் வந்தன. வேறொன்றும் இல்லை அம்மா அப்படின்னு மங்கையக்கரசி சொல்றார். அத்தியாயம் 16 மீண்டும் சந்திப்போம்.